வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொன்னக்காட்டுப்படுகை. ஸ்ரீ பிரணவமல நாயகி உடனாகிய கொன்றைவேந்தன் ஆலயம் கொன்னக்காட்டுப்படுகை. இவ்வூர் கொள்ளிடம் ரயில் நிலையத்திலிருந்து மேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் நதிக்கரையின் தென்புறத்தில் அமையப்பெற்றுள்ளது. இவ்வூரில் முன்னொரு காலத்தில் ஜமதைக்கனி முனிவரால் ஆசிரமம் அமைக்கப்பட்டு அவரால் சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு அவரால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு ஸ்ரீ கொன்றைவேந்தன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறது. இவ்வூரில் கொன்றை மலர் நிறைந்துள்ளதால் இவ்வூருக்கு கொன்னக்காட்டுப்படுகை என்ற பெயரோடு அழைக்கப்பட்டு வருகிறது. கொன்றை மலரில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் அமைந்துள்ளதால் பிரணவ புஷ்பம் என்று அழைக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மலர் சூழ்ந்த பகுதிதான் கொன்னக்காட்டுப்படுகை கிராமம். இவ்வூரில் அமையப்பட்ட சுவாமிக்கு கொன்றைவேந்தன் என்ற திருநாமத்தோடு எழுந்தொருளி அருள் பாவிக்கின்றார். ஔவையார் ஆத்துச்சுவடி எழுதும்போது முதலில் கொன்றைவேந்தன் என்ற பெயரால் எழுதினார். கொன்றை மலருக்கு தலைவனாக விளங்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். அத்தகைய கொன்றை மலரின் பெயரால் உள்ள ஆலயம் உலகிலேயே இந்த ஊரில்தான் அமையப்பட்டுள்ளது தனி சிறப்பாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஊரில் கொன்றைவார் சடையனாகிய ஈசனின் அருளை பெற்று கொன்றை மலரின் நறுமணத்தை நுகர்ந்து சென்று வாழ்வாங்கு வாழலாம். வாருங்கள் கொன்றை காட்டுப்படுகைக்கு.